வைஷ்ணவ கிரந்தமாக மக்கள் பேசுகிறாங்க. அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகள் இந்த காரணத்தினாலையும், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அதுவும் கதாநாயகனாக இருந்த காரணத்தினாலையும் மகாபாரதம் ஒரு வைஷ்ணவ கிரந்தம். விஷ்ணு பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள், நாமம் போன்றவன்களை மட்டும்தான் ரசிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படியே பல பேர் நினைக்கிறாங்க. அதே வகையில் ராமாயணம் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவனுடைய வரலாறு, அவரும் நாமம் போடக்கூடியவர் தான், விஷ்ணுனுடைய அவதாரம் தான். ஸ்ரீகிருஷ்ண பகவான் விஷ்ணுனுடைய அவதாரம். இந்த ரெண்டு பேர் பற்றி சொல்லப்பட்ட ரெண்டு அமையான நூல்கள் ஒன்று ராமாயணம், வால்மீகி எழுதியிருக்கிறார், ரெண்டு மகாபாரதம், வியாச மகர்ஷி எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டு நூல்களில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் ஒருத்தர் ராமர், ஒருத்தர் கிருஷ்ணர், ரெண்டு பேருமே விஷ்ணுனுடைய அவதாரங்கள். அப்படிப்பட்ட ரெண்டு நூல்கள் பற்றி பேசுறதுக்கு வந்த நான் ஆரம்பத்தில் சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணினேன். இது ரைட்டா? பாயிண்ட் நம்பர் 1. ராமாயணத்துக்குள்ள சீதா தேவிய ராவணன் திருடினான், எல்லோருமே தெரிஞ்சிட்ட குட்டி குழந்தை. அந்த அம்மாவே ராவணன் திருடிட்டு லங்கைக்கு கொண்டு போகும் பொழுது கடல்கரை வந்தாச்சு, கடலை நோக்கி போறாம லங்கைக்கு கீழே பார்த்து அந்த அம்மா ரெண்டு கையை நமஸ்காரம் பண்ணி சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுச்சு. திரும்பி நான் என் நாட்டுக்கு வந்தா, இஃப் ஐ சீ மை ஹஸ்பண்ட், என் கணவன் கிட்ட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா, திருப்பி என் நாட்டுக்கு நான் திருப்பி வந்ததுன்னா, இதே கடல்கரையில சிவா ஒரு சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணுவேன். ராமாயணத்துல ராமருடைய மனைவி சீதா தேவி ராவணன் திருடிட்டு போகும் பொழுது பிரார்த்தனை பண்ணியாச்சு. அதே மாதிரி ராவண சம்ஹாரம் ஆன பிறகு சீதா தேவி ராமர் எல்லோரும் சேர்த்து புஷ்பக விமானத்துல அயோத்தியைக்கு திரும்பி வரும்பொழுது புருஷன்கிட்ட சொல்லுது, இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுங்கள், நான் பிரார்த்தனை பண்ணினேன் சிவனுக்கு. இங்க நம்ம ஒரு கோவில் கட்ட வேண்டியது இருக்கு, சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி she came down, கீழே வந்து சிவலிங்க பிரதிஷ்டா பண்ணி இருக்கிறது. ராமாயணத்துல ஒரு முக்கியமான கட்டம், வைஷ்ணவர்களுக்கு சைவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே அந்யோன்யமாக இருக்க வேண்டும். வைஷ்ணவராக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு ராமருக்கு உதவி செஞ்சது சிவன், சிவாம்சம்பூதன் ஆஞ்சநேயன். தேர்ஃபோர் யாருமே எந்த விதமான சங்கோச்சம் இல்லாமே திரேதாயுகத்தில் வால்மீகினால எழுதப்பட்ட ராமாயணத்துல ஒரு முக்கியமான இடம் சிவனுக்கு கொடுக்கப்பட்டது. சீதா தேவி ராமர் வந்திருக்காங்க, ராமலிங்கேஸ்வர சுவாமி இப்போ ராமேஸ்வரத்துல ராமலிங்க பிரதிஷ்ட செஞ்சது சீதா தேவி. சைகத லிங்கம், சைகம்னா மணல். ஆஞ்சநேய சுவாமிய ஹிமாலயாவுக்கு அனுப்பியிருக்கார் ராமர், நல்ல கல்லு தேந்தி எடுத்துட்டு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஹனுமானே. அவர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது, முகூர்த்த கடிய மீறி போகுதுன்னு சொல்லி சீதா தேவி தன் கையால எந்த அளவுக்கு மணல் சேகரிக்க முடியுமோ சேகரிச்சு சிவலிங்கம் பண்ணிருக்கிறது. அதனால ராம
மகாலிங்கேஸ்வர சுவாமி ராஜேஸ்வரத்துல அவ்வளவு பெரிய கோவில்ல சின்ன லிங்கமா இருக்கும். அந்த அம்மா கையில குளிச்ச மரம் மட்டும்தான். அதுக்குள்ள ஹனுமான் வந்திருக்கிற அவர் கோபம் வந்ததுக்காக ஒரு சின்ன வரலாறு. இந்த லிங்கத்தை எடுத்து நான் கொண்டு வந்த நல்ல கல்லுதான் வெட்டணும்னு அவர் சொன்னார். ராமச்சந்திர பிரபு அப்படியெல்லாம் நீ கொண்டு வந்த சிவலிங்கமே நிற்போம், சீதாதேவி பெற்ற சைகத லிங்கம் மனதார செய்யப்பட்ட சிவலிங்கத்தை நீக்கி விடுவோம் எழுதி விடட்ட. வாலை சுத்தினார், குடிங்கிறது முயற்சி பண்ணிருக்கிறார் ஆஞ்சநேயன், குடிக்க முடியவில்லை, இடிக்க முடியவில்லை. இன்னைக்கும் அனுமார் கொண்டு வந்த சிவலிங்கம் தனியாக ராமேஸ்வரத்துல இருக்கு. மெயின் கோவில முக்கிய கர்ப்பகுடியில இருக்கக்கூடியது சீதாதேவி வெச்ச சைகத லிங்கம். ஏன் நான் சொல்றேன்னா, ராமாயணம் வைஷ்ணவருடைய நூலு, விஷ்ணுவனுடைய அவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவனுடைய வரலாறு வால்மீகி எழுதுகிறார். ஆனால் அதுல ஒரு முக்கியமான இடம் சிவனாருக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டு, மகாபாரதத்துல யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு யுதிஷ்டருக்கு வைராக்கியம் வந்துருச்சான். 18 அட்சோடி மக்கள் செத்து போயிட்டாங்க, எத்தனையோ கோடிகணக்கா மக்கள் செத்து போயிட்டாங்க. இத்தனை பேர் செத்து போனவர்களுக்கு சம்பாதிச்ச அந்த கிரீடம் எனக்கு வேண்டாம், அந்த ராஜ்யமும் எனக்கு வேண்டாம், அந்த சிம்மாசனமும் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கு கிருஷ்ணா, நான் காட்டுக்கு போய் மரத்தடியில உட்கார்ந்து மூட்டு மூடிட்டு தபம் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம் அண்டானா யுதிஷ்டிரன் தர்மராஜா, பாண்டவர்களுடைய மூத்த பையன். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சரியா போச்சு. யுத்தம் ஆரம்பத்துல அர்ஜுனன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னா, அவனை யுத்தம் செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி பகவத்கீதை சொன்னேன். இப்ப யுத்தம் முடிஞ்ச பிறகு நீ மாட்டேன்னு சொல்றியே, திருப்பி மறுபோது எங்க நான் பகவத்கீதை சொல்றதுன்னு சொல்லி மூத்தவர் பெரியவர் எல்லாருக்குமே தாத்தாவாக இருக்கக்கூடியவர் பீஷ்மர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அம்பசைக்க மேல இருக்கிறார். யுதிஷ்டிரனும் தம்பிகள் 4 பேரும் 5 பேர் பாண்டவர்களே கூட்டிட்டு போனார் கிருஷ்ண பரமாத்மா. தாத்தா தாத்தா, உன் பேரன் யுதிஷ்டிரன் ராஜ்யம் வேண்டாங்கிறான், கிரீடம் வேண்டாங்கிறான், சிம்மாசனம் வேண்டாங்கிறான். ஒரு தடவை நான் பகவத்கீதை சொல்லி அர்ஜுனனே யுத்தம் செய்ய வச்சேன், இப்ப திருப்பி பகவத்கீதை சொல்றதுக்கு எனக்கு சலிப்பா இருக்கிறது, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்களேன். அப்போ பீஷ்மாச்சாரியர் பகவத்கீதனுடைய விளக்கம் முழுசும் தத்துவம் முழுசும் ஒரு வியாக்கியானமாக சொல்லிருக்கிறார். பாண்டவர்களுக்கு 56 நாள் உட்கார்ந்து 56 டேஸ் அந்த பீஷ்மர் சொன்ன தத்துவம், பாண்டவர்கள் கேட்ட தத்துவம், சாந்தி பர்வம் அனுஷாசன பர்வம்னு 2 சாப்டர்ஸ் மகாபாரதத்துல பெரிய பகுதி. அர்ஜுனனுடைய அமாயகத்துவம் அஞ்ஞானத்தை நீங்கி விட்டவர் கிருஷ்ண பரமாத்மா. தர்மராஜாவுடைய வைராக்கியத்தையும் தர்மராஜாவுடைய எஸ்கேபிஸ்ட் டெண்டன்சி எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஓடி போற சைக்காலஜியும் நீங்கி விட்டவர் பீஷ்மர். அந்த சாந்தி அனுஷாசன பர்வங்கள்ல பீஷ்மர் பேசிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து ஒரு தடவை அவரை புகழ்ந்து பேசணும்னு கீர்த்தனம் பண்ணணும், பஜனை செய்யணும், பூஜை செய்யணும்னு ஆசை தோணுச்சு. உடனடியாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவர் வாசிப்பார். MS சுப்பலட்சுமி, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கிறோம். அந்த MS சுப்பலட்சுமி பாடின விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்துல பீஷ்மருடைய வாயால கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி சொன்ன ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம் வந்தனம். அது கேட்ட பிறகு கிருஷ்ணன் சொல்றாரா பீஷ்மர்கிட்ட, தாத்தா தாத்தா
Romba Aragar Sutti Pandirikrike, Nella Vishnu Sahasranamo, Sulirikrike, Paramalandama Hirikrike, Ade Layara Tata, Yanak Romba Priyamara Urtirikre, Yaraval, one day Mukunda Priyam, Mukundaniki, Vishnu Ki, Romba Priyama Hirikapudi or Ure Urtan Siva Piriman. And the Sivane Nogi, Ninga Ur Sahasranama Stotra Pandana, Recipe, Apudian Sully, Krishna Paramatma, Bhishma Kitta Kater, Anushasana Paramatila. Apu Bhishma Sundra, Krishna, Munala, Unne Stuti Pandana, Murch Padinel, Yapudio, Ayan Navangan, Unne Patina, Pesine, Santosham. Sivane Noki Siva Sahasana was to the Pandaki and Shakti. And all of Mudia Yarakantara, Shakti Riyad, Pandiki Riyad, Polavai Riyad, and all of Mudia and Nara Krishna, Romba Priyamana, Unash Sivani, and the Siva Sahasana, Yenna Sola Sundari, Nia Sulikana, Tara Bhishma. Yar Sondalo, our Yeti Matar, Akhtaragal Yedi Sondalo, Yedi Singhi Sondalo, Sivara, Bhagavan. Krishna Paramatma, Udanadiya, Bhishmariya, Vendu Kodi Tagita Madri, Siva Sahasranama, Tandodiya Vaya Sondra. Yupa, Ramayanatla Sita Ramargal Sendi. Rama Linga Pratishtha Pandirikiranga Rameshwarathile Mahabharatathile Shivan Sahasranama Stotram Pannade Sri Krishna Paramatma Rama Stuti Pannade Shivan Sri Krishna Paramatma Kirtanam Pannade Shivan Ramayanam Oru Vaishnava Nool Mahabharatam or Vaishnava Grandam in the Rindu Pustakam Gilda, Rindu Avatara Murti Gilda, Grandam Gilda, Adilovo, Idilovo, Sivan Kip, Siranda Patra Irigrati, Oru Pakkam, Paschacha Desangalir Divanda, Matangal Namade, Adikam, Namada Pulla Shanta Portu Maraya. Vaishnava Gan, Shaver Gan, Pirin, the Pesil, the Varigli, Valmikio, Yasaro, the Rindu, Tania, Tania, Pesil, Valmiki Ramayanam, Treta, you will take a saint the day, Mahabharatam, Papa, you can take a saint the day, Rindu, Mare, Pustakil, Mario, Arachin, another day, Ramayanam, Kitadata. Yet get the iron worship before Christ. Sola Patati, under the rule held there, Sivaniki, Vishnuki, Vijas of Sola Patati lay, Sivane Noki Rama Pratna Patitra, Mahabharata plus Sivane Noki Krishna Pratna Patitra, Sivan Sarasari Vishnu Yapuka Pratna Patitra, Tirupa. Apri Pata, Nulian, Seranda Nulian, Yukum, Mahabharata Sukhpadi, the Sikhil, Nan, Aram Patila, Sivan, Noki, or Pratha Pandati, Samanjasam, Sariyan, and Nanichi, our Noki Pratha Pandine, in the introduction. Point number two. If you put a narrow Anjar, Vishnu, Patrikshon, and Pace Idila Pala Tapu Galirikla Yenodi a pronunciation la Nan Tamil Nadu Santa Nale Tamil Yen Thai Moling Kriade Ursila Antigali Munala Chitpavar and the Swami and our period of the Rigra, Amishamatic Santa, our Tachela Sandi Chain, our Sona. Padai kalam madri, na ur gurukula kalvi marai higher education la aarambhika povare BA, BSc, BCom, MA, MSc, MCom, MP,
கிச்சிரி போன்ற படிப்புகள் பழைய காலம் மாதிரி ரெசிடென்சியலாக நடத்தினவன இருக்கு. இந்த காலத்துல முடியாது முடியாது பல பேர் சொல்றாங்க. நான் திருவேடகத்துல மதுரை பக்கத்துல விவேகானந்தர் கல்லூரி ஆரம்பிக்க போகிறேன். சரியான ஆள் இருப்பானா நான் தேடி பார்க்கிறேன். நீங்க ஆந்திரால இருந்து வந்திருக்கீங்க. உங்களை பார்த்த அந்த கல்லூரி உங்களால நிர்வாகிக்க முடியும் எனக்கு தோணுது. அப்ப எனக்கு வயசு 30 கூட இல்லை. வந்தேன், நான் எனக்கு தமிழ் தெரியாது சுவாமியே, அதுக்கு தானாகவே கத்துக்க முடியும் அப்படின்ட்ட. அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது என்னை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சார். மாணவர்களோட பேசுறதுக்கு, அவங்க தப்பு பண்ணா திட்டுறதுக்கு மட்டும்தான் நான் தமிழ் கத்துவிட்டேனே தவிர தமிழுடைய தூய்மையோ தமிழோ இருக்கக்கூடிய புகமையோ எனக்கு தெரியாது, வராது. இன்னைக்கும் படிக்க தெரியாது, எழுத தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் நான் பேசுவேன். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் தமிழ்ல ஊறி இருக்கக்கூடியவங்க, புலமை இருக்கக்கூடியவங்க. அதனால உச்சரிப்புல தோஷம் இருக்கலாம், கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சின்ன குழந்தைகள் கூட படிக்கலாம் கண்டுபிடிக்கலாம். தயவு செஞ்சு என்னை மன்னிக்குமாறு வேண்டுகிறேன். முதல் அனௌன்ஸ்மெண்ட் 2, 6:45 வரையும் நீங்க போகலாம் சொன்னார் சீனிவாசன் ஜி. இப்ப என்னுடைய கடிகாரத்துல 6:10 ஆகுது. உங்க கடிகாரம் என்ன ஆகுது தெரியல, கரெக்டா? 6:45 வரையும் நான் போவேன். நடுவில் யாருக்காவது போடுவது தோணியாச்சுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, பிளீஸ் டோன்ட் டூ. 6:40 மீறி ஒரு நிமிஷம் கூட நான் எக்ஸ்ட்ரா போக மாட்டேன். அப்சல்யூட்லி நோ வரி, நோ டென்ஷன், நோ ஆன்சைட்டி. நீங்க வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள் எப்படி இருக்காங்க, ஒரு கவலை தேவையில்லை. உங்க புருஷன் ஏதாவது சொல்லுவாங்கன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்டுக்கு லேட்டா போக வேண்டிய சூழ்நிலை வரப்பட மாட்டேன். 6:45 கரெக்டா நான் நிறுத்திருவேன். இது 2வது அம்சம். இப்போ மகாபாரத கதை, கதை சொல்றதுக்காக நான் வரல, கருத்து சொல்றதுக்காக வேண்டி வந்தேன். சில பேர் கருத்துக்காக கதை சொல்லுவாங்க, சில பேர் கதைக்காக வேண்டி கருத்தை உருவாக்குவாங்க, சில பேர் கருத்தை உற்றுவாங்க, கதை மட்டும்தான் மணிக்கணக்கா பேசிட்டே இருப்பாங்க. அந்த கதை நம்ம நாட்டினுடைய பெருமை, அதுல இருக்கக்கூடிய கருத்து. ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம், ராமாயணத்துல சிம்பிள் சிங்கிள் ஸ்ட்ராங் ஸ்டோரி, மகாபாரதத்துல பெரிய கதை, 18 அத்தியாயங்கள், 100,000 ஸ்லோகங்கள் வியாச மகர்ஷி. இந்த மகாபாரதத்துல ஒரு பகுதி, ஒரு முக்கியமான கட்டம் பகவத்கீதா. மகாபாரதத்துல ஒரு பகுதி பகவத்கீதையா, அல்லது பகவத்கீதையே புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய மகாபாரத கதையே நமக்கு சொல்லப்பட்டதா, யோசியுங்கள். பிறகு ஒரு பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கிறாரா, கதவோ ஒரு பகுதா? நான் நினைக்கிறேன் படிச்சதுனாலையும் ஆராய்ச்சி செஞ்ச காரணத்தினாலையும் நல்ல ஆசிரியர் ஒரு பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கதைய சொல்லுவார், ஒரு கருத்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பகவத்கீதையில இருக்கக்கூடிய தத்துவம், பகவத்கீதையில இருக்கக்கூடிய வேதாந்தம், பகவத்கீதையில இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி மகாபாரதம்ங்கிறது நமக்கு கொடுத்திருக்காரு வியாச மகர்ஷி. நான் நினைக்கிறேன் உதாரணம், ரசகுல்லா எப்படி இருக்கு, வைட்டா இருக்கு, வெள்ளையா இருக்கும், ரவுண்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், ஜூஸ் அப்படியே இருக்கும். 10 sentences 15 sentences நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
இப்படம் கஷ்டப்படாலே ஒரு ரசகுல்லா கொண்டு வந்து இப்படி காமிச்சதுன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓஹோ இது ரசகுல்லா வெள்ளையா இருக்கு ரவுண்டா இருக்கு அவனே சொல்லுவான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை நெறி பகவத்கீதல வெள்ளையா இருக்கு ரவுண்டா இருக்கு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு கதைய சொல்லி ஒரு ஆடு முன்னாள் நிக்க வச்சு சரியா போச்சு இல்ல அப்படி உதாரணையாக சொல்லப்பட்ட மகா நூலு மகாபாரதம் நான் நினைக்கிறேன். பகவத்கீதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட நூல் மகாபாரதம். அந்த பகுதியில இந்த நாலு நாள் பேச்சு போகும். பகவத்கீதல இருக்கக்கூடிய தத்துவம், பகவத்கீதல நமக்கு உபயோகக்கரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறி மகாபாரதத்துல சொல்லப்பட்டது. பகவத்கீதல என்ன நடந்தது? அர்ஜுனன் சொல்லி ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வந்தான் யுத்தத்துக்கு. எதுக்காக பீஷ்மர் திரோணர் அஸ்வத்தாமா கிருபா பெரியவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இத்தனை பேர் பார்த்த உடனே அவனுக்கு வந்ததே பயம், ஒரு டென்ஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு வெறி, கவலை, தலைவலி வந்துருச்சு, வேர்வை வருது, நிக்க முடியவில்லை, அம்பு வில்லு பிடிக்க முடியல, கிருஷ்ணா என வேண்டாம். பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கான் பையன், எக்ஸாமினேஷன் வந்தாச்சு, 10 மணிக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்தா பேரா பிடிச்ச கை நடங்குது, கொஸ்டின் பேப்பருக்கோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, டீச்சரை பார்த்து எனக்கு என்னவோ பயமா இருக்கு கவலையா இருக்கு நான் போறேன் அப்படின்னு பையன் சொல்றேன். அதே மாதிரி ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணியாச்சு, மெயின்ஸ் பாஸ் பண்ணியாச்சு, யூபிஎஸ்சிக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு 9 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நடுவில் சேர்மன் எவன் மாதிரி உட்கார்ந்தே இருக்கிறார், இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர், 9 பேர் 9 கிரகங்கள் மாதிரி டெல்லியில யூபிஎஸ்சியில நிற்கிறாங்க. இந்த பையன் போறா வெள்ள சட்டா ஷர்ட் போட்டான், டை கட்டிக்கிட்டான், பூ ஷூ போட்டுக்கிட்டான், அப்படி உள்ள நுழையும் பொழுது கை நடக்குது கால் நடக்குது வேர்வை கொட்டுது, என்ன ஞாபகத்துக்கு எதுவுமே வரவே இல்லை. அதே வகையில முதல் தடவை ஆசிரியர் வேலைக்கு வந்த பிறகு மாணவ மாணவிகள் கிளாஸ்ல பார்த்த பிறகு வாயில ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குது, படிச்சுட்டு வந்தாச்சு பரப்பாடம் பண்ணிட்டு வந்தாச்சு செஞ்சதெல்லாம் வரவே வர. இது சார்ட் ஆஃப் சைக்கிக் டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பதற்றம், ஒரு பயம், ஒரு டென்ஷன். முதல் நாள் பிரைடு பிரைட் குரூம் ஆபீஸ் இன்டர்வியூ பரீட்சை, வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஓரளவுக்கு நடக்கும் கிடைக்கும். இட் இஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் திங். அதுதான் அப்புதான் தேவை தத்துவம், ஆத்ம விஸ்வாசம், தன் நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்புதான் தேவை. அவர் சொல்ற நகாங்கே விஜயம் கிருஷ்ணா, கிருஷ்ணா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், கிருஷ்ணா எனக்கு அந்த கலெக்டர் போஸ்ட் வேண்டாம், கிருஷ்ணா எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம், கிருஷ்ணா அந்த பொண்ணே எனக்கு வேண்டாம், அந்த பையனே எனக்கு வேண்டாம், இந்த கிளாஸ் வேண்டாம், இந்த வேலைக்கு வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், எதுவும் வேண்டாம், இந்த உற்றவா நான் போறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கு மாணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும். இது சைக்கலாஜிக்கல். அப்படிப்பட்டவன் நம்மளுடைய ரிப்ரசன்டேட்டிவ் அர்ஜுனன். யுத்தம் எல்லாம் ரெடியா இருக்கு, சக்தி கம்மி கம்மி இல்ல, அவன் பிஏ படிச்சான், எம்ஏ படிச்சான், எம்பி படிச்சான், பிஹெச்டி படிச்சான், டிகிரிஸ் இருக்கு, ஹாஸ்பட் ஆஸ்திரம் இருக்கு, நாராயணாஸ்திரம் இருக்கு, ஆக்னேயாஸ்திரம் இருக்கு, வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆஞ்சநேயர் மேல இருக்கிறார், கிருஷ்ணபுரம் பக்கத்துல இருக்கிறார், நல்ல ரணம் இருக்கு, பேண்ட் போட்டான், சட்டை போட்டான், டை போட்டான், டிகிரிஸ் இருக்கு, நல்ல குடும்பத்துல இருந்து வந்தான். ஆனாலும் ஒரு விதமான டென்ஷன் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கு காலகட்டத்துல கிடைக்கும்.
அப்போ நமக்கு வாழ்க்கையில எழுத்து நிக்கிறதுக்குண்டான தைரியம் தேவை, தன்னம்பிக்கையே தேவை. அப்புதான் வேதாந்த தத்துவமே நமக்கு தேவை. கஷ்ட காலத்துல நம்ம நிக்க நிக்கிறதுக்காக வீட்டு தேவைப்பட்டது தத்துவம். அப்ப கிருஷ்ணர் முதல் சாப்டர் முழுசு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா பேசவில்லை. அர்ஜுன விஷால யோகம் அவனுடைய பலம் தான், அழுதுட்டேதான் இருக்க. டாக்டர் கிட்ட போன டாக்டர் முதல்ல பேச மாட்டார், நம்மளுடைய கஷ்டம் நம்ம தான் டாக்டர் கிட்ட பேசுவோம். வைத்தியர் சார் நிக்க முடியல சார், உடம்புல இருது சார், இருபது வருது சார், இந்த குழம்பெல்லாம் கேட்ட பிறகு அவர் ஒரே ஒரு மாத்திரை கொடுத்துட்டு சாயந்தரம் ஒன்றும் மார்னிங் ஒன்றும் போட்டு போங்க. அவர் பேசுறது கம்மி, இவன் பேசுறது தான் ஜாஸ்தி. முதல் சாப்டர்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாயை திறக்கவில்லை, டாக்டர் வாயை திறக்கவில்லை, பகவான் வாயை திறக்கவில்லை. பேஷண்ட் தான் வாய் திறந்தா, கஷ்டத்துல இருக்கிறவன் தான் வாய் திறந்தா, குழம்பினா பேசினா. கிருஷ்ண பரமாத்மா எழுந்திருச்ச உடனே என்னடா புத்தி இருக்கு அவனுக்கு, சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் யக்வோத்திஷ்ட பரந்தப குதஸ்த்வா கஷ்மலவிதம் விஷமே சமுபஸ்திதம் அராஜிஷ்டம் அஸ்வத்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. புத்தி இருக்கட, பிஎ படிக்க வச்சே, எம்ஏ படிக்க வச்சே, எம்பி படிக்க வச்சே, பிஹெச்டி படிக்க வச்சே, டாக்டரேட் பண்ணி வச்சே, இத்தனைக்கு கொண்டு போற எல்லாமே செஞ்ச பிறகு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்த பிறகு இவ்வளவு தூரம் வந்து அழகான பொண்ணு கொண்டு வந்து பொண்ணு காமிச்சிருந்த மேல கல்யாணம் வேண்டாங்கிற தீய புத்தி இருக்கிறவன் சவுக்கார ஆயிடுச்சு மாதிரி. நமக்கு ஒரு சில நேரத்துல தைரியம் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளவங்களா கிடைக்கும். சுத்திரம் மட்டம் நீச்சாதி நீச்சம் ஹிருதய தௌர்பல்யம் பலகீனம், நெஞ்சில ஒரு சக்தி இல்ல. சைக்கலாஜிக்கலி யூ ஆர் நாட் ஸ்ட்ராங், கம் ஆன் ஸ்டாண்ட் அப். குதஸ்வா கஷ்மலம் இப்பா வர வேண்டியது, இந்த முதல்லவே சொல்ல வேண்டியதானே இருக்க வேண்டாம். நான் சும்மாவே இருந்திருப்பேன், பிரதம் பண்ணியாச்சு, எல்லாமே தயார்பட்ட பிறகு இப்பதான் சொல்றேன் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சைக்கலாஜிக்கல்லா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ கிருஷ்ணர்கிட்ட சரண்டராவா அர்ஜுனன், சிஷ்யஸ்தேகம் ஸ்வாதிமாம் துவாம் பிரபன்னம், கண்ணா கிருஷ்ணா நீ எனக்கு மச்சான் இல்லைப்போம், யூ ஆர் மை மாஸ்டர், என் குரு, என்னுடைய ஆச்சாரியர், உனக்கு நானு சரணாகி சரண்டர் பண்றேன். சிஷ்யஸ்தேகம் நான் உன்னுடைய சிஷ்யன், தயவு செஞ்சு எனக்கு வழி தாவி அப்படின்னு சொன்ன பிறகு 17 சாப்டர் இவர் சொல்றார், அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், அவர் சொல்றார், இவர் சொல்றார், ரெண்டுமே முடிஞ்சு வச்சு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த 17 சாப்டர்ஸ்ல என்ன செஞ்சிருக்கிறார். என் முன்னால் உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் ஜாஸ்தி, எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க மேஸ்டி சட்டை, அப்ப யாருமே கை தட்டல. என் மனைவிக்கு அது பேசுறதுங்கிறார், கூட வந்தது கூட வந்ததுனால அந்த அம்மாவுக்கு கொடுத்த சாலரியினுடைய காஸ்ட் கூட ஜாஸ்தி. என்னுடைய வீட்டுக்கு 200 ரூபாய் கூட வாங்கியிருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய் மேல வாங்கியிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு சேலம் கொடுக்கும்போது எல்லாரும் இந்த உலகமே பெண்களோட உலகம், இது பிரகிருதின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. பிரகிருதி எல்லாம் இயற்கை இயல்பு, மனிதர்கள் ஜீவர்கள், புருஷன் ஒருத்தன் பரமேஸ்வரன், பரந்தாமன், பராப்பரன், ஸ்ரீ கிருஷ்ணன், விஷ்ணு, சிவா, யாரெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சராச்சர ஜகத்தில் ஆண்ட பிண்ட பிரம்மாண்டங்களில் இருக்கக்கூடிய சர்வ மனிதர்கள்
ஜீவராசிகள் 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் எல்லாமே ஜீவர்கள் தான். சூரியன் ஒருத்தன் தான். ஒரு கண்ணாடியில ஒரு சூரியனுடைய பிரதிபிம்பம் ஒண்ணுதான் தெரியும், ரிஃப்ளெக்ஷன். அந்த கண்ணாடி ரெண்டா வெட்டினா ரெண்டு சூரியர்கள் தெரியும், பத்தா வெட்டினா 10 சூரியர்கள் தெரியும். துண்டு 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 துண்டா கோடி கணக்கா துண்டுகள் இருந்தா கோடி சூரியர்கள் தெரியுது. ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு சூரியன் கண்ணாடி துண்டுகள்ல கோடி கணக்கா தெரியிற மாதிரி கோடி கணக்கா இருக்கக்கூடிய உயிர் ராசிகள்ல இருக்கிறது அதே பரமாத்மா. அது சிம்பிள் தத்துவம். சன் இஸ் ஒன், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் மெனி மெனி இன்ஃபினிட். இதுதான் இயற்கை, அது பரமாத்மா. பகவான் ஒருதல், அந்த பகவானுடைய பிரதிபிம்பங்கள் பல. மீராபாய் நல்ல பட்டை, அந்த அம்மா ராஜவம்சத்துல பிறந்தது. பகவானை நோக்கி பூஜை பண்ணிச்சு, ஜபம் பண்ணிச்சு, பிரார்த்தனை பண்ணிச்சு, பாடையாக பாடிச்சு, மெட்ரான் சிங்கிங் மீரா பஜன்ஸ், கிரிதர் கோபால் கிரிதர் கோபால். ஒரு நாள் பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். பிருந்தாவனத்துல ஒரு சாமியார், அவரு பெண்கள் பார்க்க மாட்டார், பிரம்மச்சாரி, சிறந்த சன்னியாசி. இந்த பிருந்தாவனத்துல மதுரில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்கு இந்த அம்மா பஜன் பண்ணிட்டே போச்சு. கேட்ல ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறார். அம்மா எங்க சாமியாரு பெண்களை உள்ள விடமாட்டாங்கம்மா. அப்போ இந்த அம்மா சொல்லிச்சா மீராபாய் கேட்ல இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி கிட்ட, உள்ள போய் எங்க சாமி கிட்ட கேளு, உலகத்துல கிருஷ்ணன் தவிர ஆம்பளை யாராவது இருக்கிறானா? பரமாத்மன் தவிர, பரமேஸ்வரன் தவிர, புருஷோத்தமன் தவிர, நரோத்தமன் தவிர, வேற யாராவது மனிதர்கள் யாராவது ஆம்பளை இருக்கானான் கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். உள்ள போனா பிரம்மச்சாரி சாமிக்கு நமஸ்காரம் பண்ணா, யாரோ அம்மா வந்ததையா அடம் பிடிச்சி கேட்டு நிற்கிறது. அந்த அம்மா கேட்க சொல்லியிருக்கிறது, பகவான் தவிர வேற யாராவது ஆம்பளை இருக்காங்களான்னு கேட்க சொல்லிச்சு. அந்த சாமியார் உடனே வந்துருச்சு, காலுக்கு நமஸ்காரம் பண்ணி, அம்மா நீங்க சொல்றது உண்மை. இயற்கை இறைவன் ரெண்டே பேர், இறைவன் ஆம்பளை, இயற்கை பெண். ஸ்திரீ சமஸ்கிருதத்துல பெண்ணுக்கு ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. இயல்பாக நமக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்ன? மூணே மூணு குணங்கள். ஒன்னு சோம்பல், தமஸ். ரெண்டு ரஜஸ், வேலை செய்கிற தன்மை. மூணாவது அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை சத்தம். தமஸ் சோம்பல், ரஜஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு நேச்சர் குணம். மூணாவது அமைதியாக உட்கார், பிரசாந்தமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலை. இந்த மூணு குணங்களால ஒவ்வொரு மனசும் செய்யப்பட்டது. இந்த மூணு குணங்களால ஒவ்வொரு ஆளும் செய்யப்பட்டிருக்கிறான், அர்ஜுனன் கூட. இதுல தமஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது எனக்கு வேலை வேண்டாம், இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த நாள் அசைன்மெண்ட் இருக்கிறதுனால தயார் பண்ணணும், மேத்மெட்டிக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ. காலையில் 4 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, 4 மணிக்கு அலாரம் டைம்ஸ் அடிக்குது. எழுந்திரிச்சு ட்ரஸ்டி கிடையாதுன்னு ஒரு தான் தலை மேலே ஒன்று அமைக்கி படுத்துருப்பாங்க. தாமஸ் அலாரம் வச்சுதான் வந்தா, 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைச்சுட்டே வந்தா. அடிக்கும் பொழுது எந்த குணம் வேலை செய்யுது? படுத்துடா தூங்குடா தூங்குடான்னு சொல்லு. அந்த தூங்க வைக்கிறது வேலை செய்யாதேடா. கல்யாணமான புதுசுல பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, சம்சாரம் இருக்காங்க. நான் போன உடனே கதவு திறந்து நல்ல சேலையை கட்டிட்டு ட்ரேல காஃபி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தது. ரெண்டு மூணாவது நாள் ட்ரே கிடையாது, 4வது நாள்
சாசர் கிடையாது, அதுக்கப்புறம் கப்புக்கு ரிங் கிடையாது, அதுக்கப்புறம் கதவு திறக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் பால் கிடையாது, கடைக்கு போய் பால் வாங்கி கொண்டு வந்து அது பாயில் பண்ணி காஃபி தயார் பண்ணி எனக்கு கொடுத்த மிச்சம் இல்லை குடிக்கும். அது எலும்பு தமஸ். முதல்ல சுறுசுறுப்பு, அர்ஜுனன் கிட்ட இருந்தது சுறுசுறுப்பு, யுத்தத்துக்கு ஜம் ஜம்னு வந்தா அத்தனை பேர் பார்த்த உடனே வேண்டாம். ஆரம்பத்துல அர்ஜுனன் கிட்ட தாமசிக்க பிரகிருதி இருந்த காரணத்தினால வேண்டா விடு, வேண்டா விடு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேரன் பேத்தி காலில் டிவி முன்னால் உட்காருவாங்க, எழுந்துச்சு பல் தேய்ச்சிடாபி சொல்ற வேண்டா, ஸ்கூலுக்கு போட போக மாட்டேன், என்ன பண்ணுவேன், எதுவுமே செய்ய மாட்டேன். சோம்பல் 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 இயல்பாக இருக்கக்கூடியது மனுஷருக்கு இருக்கு. இந்த ஸ்திரீ தன்மையில லட்சணங்கள் நாலு இருப்பாங்க. விவேகானந்தர் சொல்றார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் திறமை இருக்கு, மனிதனுக்குள்ள பகவான் இருக்கிறான், மனிதனுக்குள்ள பரமாத்மா இருக்கிறது, ஒரு விதமான படுக்கை மேல இருக்கக்கூடிய இருக்கும் சில வீடுகளுக்கு போனோம், சில மாணவ மாணவிகள் பார்க்கலாம், சில பேரை பார்க்கலாம், எப்போ சுறுசுறுப்பா இருப்பாங்க, டிசிப்ளினா இருப்பாங்க. லட்சுமி நமக்கு ஸ்திரீ பெண், ஸ்ரீ லட்சுமி, ரெண்டே ரெண்டு வார்த்தைகள். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்ற அந்த ஸ்ரீ உங்களுக்கு வேணும்னா தாவுடுறா விட்டுடு, அந்த கோல்டு மெடல் வேணும்னா தமசை விட்டு, ப்ரமோஷன் வேணும்னா சோம்பலை விட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணும்னா தமசை விட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு தமசு விடு, தமசு விடு, தமசு விடு. ஸ்ரீ ரெண்டு பேருக்கு
நான் திருப்தியா இருக்கிறேன், நீ என்ன சொல்லுவியோ சொல்லுவியோ அதே நான்